திட்டம் ஒண்ணு, அதாவது இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பாடப்புத்தகத்தில் வகுத்த மாதிரி வரும் எங்களுக்குள்ள. அந்த வகையில் சந்திரயான் ரெண்டும் இதே மாதிரி தான், 30 கிலோமீட்டர் இருந்து அதை கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் ஒவ்வொரு வினாடிக்கும் அந்த வேகத்தில் பயணிக்கும். அந்த பயண வேகத்தை குறைக்க குறைக்க பயண வேகம் குறைக்க குறைக்க அது 4 இயந்திரங்கள் அதனுடைய அது 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 இதை இயங்கும் பொழுது அதனால உந்து சக்தி வந்து பின்னால வேகத்தை குறைக்கும். இப்படியே இப்போ போயிட்டு இருக்குது. இப்பவே அது இந்த வகையில் இந்த திசையில் இயங்கும் பொழுது இப்போ வேகம் குறைக்கப்படும். வேகம் குறைக்கப்பட குறைக்கப்பட அது நிலவை சுற்றக்கூடிய பாதை 30 கிலோமீட்டர்லேருந்து 140 நாற்பது 25லேருந்து 115 கிலோமீட்டர் சொல்ல முடியும், அந்த பாதை குறைஞ்சிட்டே வரும். அதாவது இப்போ போகிறத வேகத்தை குறைப்போம், வேகத்தை குறைக்க குறைக்க அந்த 25, 24, 23, 22 குறைஞ்சிட்டு வரும் முதல்ல அதனுடைய உயரம். அப்புறம் அந்த உயரம் குறைஞ்சு குறைஞ்சு வந்து 8லேருந்து 7 கிலோமீட்டர் தொடர்ந்து அப்புறம் குறைக்கும் பொழுது குறைக்க குறைக்க அது அது போக நிலவின் மேலே எந்த இடத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு தரவும் இருக்கும். அந்த தரவும் இதையும் பார்த்து சரியா போகுதான்னு பார்த்துட்டு போவோம். அப்போ 7 கிலோமீட்டர் அல்லது 8லேருந்து 7 கிலோமீட்டருக்குள்ளே வரும் பொழுது அது மெதுவாக திருப்பப்படும். ஏன்னா அப்போ கீழே போக போக மெல்ல போக போக மெதுவாக கீழ் நோக்கிய ஒரு விஷயம் வந்து அது அதை கொண்டு வரும். அப்போ முதல்ல இப்படி போயிட்டு இருந்த கலனுடைய வந்து விசை கீழே போக இப்படியும் வருது. இப்போ போக இந்த வேகத்தை குறைக்கிற மாதிரி கீழே போகக்கூடிய வேகத்தையும் குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆக இப்படி வந்து அது வந்து 50 டிகிரி திரும்பி ரெண்டு பக்கத்தையும் குறைக்க முயற்சி பண்ணும். அப்படியே முன்ன போயிட்டு இன்னும் சரியா போனா பிறகு கிட்டத்தட்ட அந்த எந்த இடத்துல இறங்குறமோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும் பொழுது கிட்டத்தட்ட செங்குத்தாக மாற்றப்பட்டு அப்போ வந்து கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த விசைய என்ன இப்போ வந்து விட்டுட்டோம்னா அப்படியே கீழே விழுந்துரும். அப்போ அந்த விசையை மெதுவாக மெதுவாக இந்த 800 நியூட்டன் திறனுள்ள இயந்திரங்கள் அது இயங்க இயங்க மெதுவாக மெதுவாக அதை குறைக்கும். அப்ப குறைச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்தா பிறகு கிட்டத்தட்ட அப்படியே மிதக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கூட வந்துடும். ஏன்னா ஈர்ப்பு விசையும் அதுவும் சேர்ந்து ஒரு மிதக்கக்கூடிய அளவில் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்ப எப்படி காரை வந்து நாம ஒரு ஆக்சலரேட்டர் அழுத்தி பிடிச்சிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கும் போத சில மீட்டர்கள் நிறுத்த முடியும் இல்லையா, பிரேக்கை தாண்டியும் நிறுத்த முடியும், அதே மாதிரி நிற்கும் மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து கீழ் இருக்கக்கூடிய படத்தை எடுத்து இறங்கக்கூடிய இடம் நம்ம வந்து எந்த பாதுகாப்பான இடமா இருக்குதா முதல்லயே தரவுகள் இருக்குது. இருந்தாலும் அங்க வந்து இன்னும் ஏதாவது வேற ஏதாவது கல் குழி ஏதாவது இருக்கா, ஏன்னா முதல்ல பார்த்த படங்கள் தரவுகள் எப்படி சொல்லுவோம்னா 30 சென்டிமீட்டர் துல்லியமாக தான் சொல்லும். ஏன்னா 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தது அதை வச்சு தான் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெருங்கி நெருங்கி போயிட்டோம், 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்துக்கு போகும் பொழுது அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இன்னும் துல்லியமாக தெரியும். அப்போ அதை வச்சுட்டு அதாவது இன்னும் 25 சென்டிமீட்டரோ அல்லது 20 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் மண்ணும் கூட கல் அது குழியும் கூட பார்க்க முடியும். அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடம் இருக்கக்கூடிய இடம் பத்திரமான இடம், 4 காலும் இறங்கினா பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் இறக்க முயற்சிக்கப்படும். அது வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருக்கும்பொழுது இயந்திரங்கள்ல இயங்காமல் நிறுத்தினா தூசு படலம் குறையும். ஆனா சில சமயம் இந்த உயரமும் கடிக்கிறோம் இல்லையா, இதுல சில சமயம் தவறுகள் நடந்துடலாம். அப்ப என்ன ஆகுனா 10 மீட்டர் தூரம் இருக்கும்போதே 10 மீட்டர் சொல்லாம 15, 20 சொல்லுன்னு வச்சுங்களேன் பல காரணங்களுக்காக. என்ன கீழே போய் மேலே வரக்கூடிய அந்த சமிக்கை வந்து சொல்றோம். அப்படி இருந்தாலும் கீழே போயிட்டு இன்னொரு கரணி 4 கால் இறங்கணும் பொழுது 4 கால் ஏதோ ஒரு கால் கூட பூமியில பட்டடிச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் கூட நம்ம எந்த இடத்துல நிறுத்திடும். ஆக ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் இன்னொரு சென்சார்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆன்போர்டு கம்ப்யூட்டரும் கணினியும் கூட 2 கணினியும் பணிபுரியும். ஒன்று ஏதாவது பிரச்சனை ஆச்சுக்கோ ஒன்று எடுத்துக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய 4 இயந்திரங்களில் 2 இயந்திரங்கள் இயந்திரம் கூட போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் வருது. இப்போ அப்படி பல பல கட்டமைப்புல வந்து பல ரெடன்டன்சிஸ் இருக்குது. இதனால ஒன்று வந்து நான் சொன்னது இப்படியே போயிட்டு எப்படி எந்த இடத்துக்கு திரும்பணும், எந்த வேகத்தை குறைக்கணும், அப்போ போகும்போது எந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய தரவுகளை வச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு வேகம், இவ்வளவு தரையிலிருந்து இவ்வளவு தூரம், இந்த திசை இது மூணுமே அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுல இருந்து இந்த இடத்துல எது மாறினாலும் அதை போகக்கூடிய வேகம் கொஞ்சம் குறைஞ்சோ கூடிய இருந்தாலோ அது போகக்கூடிய அந்த அந்த அமைப்பு கொஞ்சம் மாறி இருந்தாலோ அப்ப அதற்கீழே இந்த இடத்துல இந்த தரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருந்தாலும் அது ஏன் அப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உடனே அதை வந்து சரி செய்ய முயற்சிக்கும். முக்கியமானது அதுதான். ஒவ்வொரு இடத்துலையும் இதை சரி செஞ்சு போகும். அதனுடைய முதல் சரிபார்த்தல் தான் இதுவரைக்கும் இந்த இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு
நம்ம வந்து இந்த லேண்டர் மெதுவாக இறங்குறதுக்கு முதல் கட்டளை பிறக்கப்படும் சொன்னதுக்கும் இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் வித்தியாசம் இருக்க காரணம், இதுவரைக்கும் திட்டமிட்டபடி எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு சொன்னதுக்கும் இப்போ நாம் ஆரம்பிக்க போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 30 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டருங்கிற சுற்றுவட்ட பாதை விட கொஞ்சம் இப்போ மாறி இருக்கு. அதனால எந்த இடத்துல நாம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற நேரம் அதுவும் மாறுதுப்போம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இது இதே மாதிரி அந்த 15-20 நிமிஷம் கூட எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும். அது சரியா வரல அப்படின்னா உடனே சரி பண்ணும்.